வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு அருமையான மோட்டிவேஷன் சம்பவம் தான். சிந்தனை செய் என்ற தலைப்பில், கடல் கடக்கும் ணபறவை வாழ்க்கையில் வெல்ல வழி சொல்லுமா நமக்கு என்ற தலைப்பில் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அர்ஜென்டினாவில் இருந்து பார்ன் சுவாலோ என்ற சின்னஞ்சிறு பறவை இனம் தனது இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் புறப்பட்டு 8300 கிலோமீட்டர் பயணம் செய்து மார்ச் இறுதியில் கலிபோர்னியா சென்றடைகிறது. கலிபோர்னியாவில் உள்ள கபிஸ்ட்ரோனா தேவாலய பகுதியில் தங்கி இனப்பெருக்கம் முடிந்தபின் தங்களின் புதிய தலைமுறைகளோடு அக்டோபரில் மீண்டும் புறப்பட்டு 8300 கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவிற்கு செல்கின்றன. இனப்பெருக்கத்திற்காக சில ஆயிரம் கிலோமீட்டர் பறப்பது பறவைகளுக்கு இயல்பான விஷயம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆச்சரியம் உண்டு. பான் சுவாலோ பறவை இனம் அர்ஜென்டினாவில் இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் 16600 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது. கடல் பரப்பின் மேல்தான் பறந்தாக வேண்டும். அப்படியானால் பசி எடுத்தால் அவை எப்படி இறை தேடும், களைப்படைந்தால் அவை எப்படி ஓய்வு எடுத்துக்கொள்ளும் என்ற கேள்வி எழுபல்லவா? அதற்கான பதில், அவை அர்ஜென்டினாவிலிருந்து புறப்படும் பொழுது சிறு குச்சி ஒன்றை அலகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அவற்றிற்கு பசியும் களைப்பும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அலகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மீது நின்று கொண்டு இறை தேடிக் கொள்கின்றன மற்றும் சிறிது நேரம் ஓய்வெடுத்தும் கொள்கின்றன. பார்சுவாலோ பறவைக்கு ஒரு சிறு குச்சி 16600 கிலோமீட்டர் பறப்பதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறது என்றால், கையும் காலும் ஐம்புலன்களும் ஆறறிவும் பெற்ற மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னெடுத்துச் சொல்ல வாழ்வில் எத்தனை வாழ்வாதாரங்கள் தேடி வரும். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சிகளை கையிலெடுங்கள். அது வெற்றி கோட்டை தொடும்பறை அந்த முயற்சி என்றும் சிறு குச்சியை எப்போதும் விட்டுவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான மோட்டிவேஷன் கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி, நன்றி, நல்வணக்கம்.